டாடா ஐபிஎல் 2024 பிளே ஆஃப் மேட்ச் நம்பர் 2 பிளே ஆஃப் ஒன். இந்த வீடியோ நம்ம எடுத்துட்டு இருக்கும் போது பிளே ஆஃப் ஒன் நடந்துட்டு இருக்கு. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் சன்ரைசர் ஹைதராபாத். ஸோ பிளே ஆஃப் 2க்கான ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். சேம் பிளே ஆஃப் ஒன் எந்த கிரவுண்டில் நடக்குதோ அதே கிரவுண்டில் தான் பிளே ஆஃப் 2 நடக்குது. ரெண்டாவது எலிமினேட்டர் அண்ட் ஃபைனல் மேட்ச் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சியப்பாக்கில் நடக்குது. இதுதான் இப்போ இருக்கிற அப்டேட். அண்ட் பிளே ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் இந்த ரெண்டு டீமுக்கான ஒரு பிளே ஆஃப் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம், யார் யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு எல்லாமே நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர் பெங்களூர், ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி ராயல் சேலஞ்சர் பெங்களூர் வந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு 80% அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு 20% ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா எட்டு மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கும்போது எட்டு மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் ஒரு வின்னு 7 லாஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓவராலாக 14 மேட்ச் பார்க்கும் பொழுது 7 வின்னு 7 லாஸில் இருந்தாங்க. 6 இன் ஏ ரோ கண்டினியூஸாக 6 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம்ஸ், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்த டீம்ஸ் தான் வந்து நிறையா மேட்ச் வந்து கப் வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மாதிரி அவங்க ஜெயிக்கணும் இவங்க தோக்கணும் 3-4 கேல்குலேஷன்ஸில் உள்ளே வந்து கப்பு வின் பண்ணாங்க. இதே மாதிரி மும்பை ஆர்சிபி மாதிரியே இருந்து கப்பு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே கான்செப்டில் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ராஜஸ்தான் ராயலோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 4-5 மேட்ச் தொடர்ந்து தோற்றுருக்காங்க, மேட்சால் அபண்டன்ட் ஆகிருக்கு. ஸோ கம்பேரிசன் பண்ணும்போது ராயல் சேலஞ்சர் வெயிட் ஆகியிருக்காங்க. அதுக்காக ஆர்சிபி தான் 100% வின் பண்ணணும் இல்லை, என்னுடைய ப்ராபபிலிட்டி படி ஒரு 70% 80% வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அண்ட் 30% இவங்க வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 4 டீம் நாம் போடுறோம் அப்படின்னா ஒரு 3 டீம் பெங்களூருக்கு ஏற்ற மாதிரியும் 1 டீம் ராயல் சேலஞ்சர் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் நான் வந்து டீம்ஸ் கிரியேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த மேட்ச், பிளே ஆஃப் உடைய மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடக்குது. இப்போ இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மேட்ச் நடந்துட்டு இருக்கு, பிளே ஆஃப் ஒன் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. மிச்சல் ஸ்டார்க் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, வைபவ் ஹராரா 1 விக்கெட் எடுத்திருக்காரு, 4 விக்கெட் விழுந்திருக்கு. இந்த மிச்சல் ஸ்டார்க்குடைய பால் ஃபர்ஸ்ட் போலிங்ல நல்லா ஸ்விங் ஆகுது. யார் முதல்ல பேட் பண்றாங்களோ அவங்களுடைய டாப் ஆர்டர் ரெண்டு பேருமே காலி ஆகுறாங்க. ஸோ இந்த ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி வரான ஒரு விஷயம், 89 ரன் குஜராத் டைட்டன்ஸ் வந்து அவுட் ஆயிருப்பாங்க 27:30 மேட்ச்ல. அப்போ டெல்லி கேபிட்டல்ஸும் சாம ஸ்ட்ராங்கா ஸ்விங் பண்ணி போல் பண்ணி 89 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. இந்த மாதிரி சினேரியோ நடக்கிறது விஷயங்கள் நிறையவே இருக்கு. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா 231 for 3. இந்த மேட்ச் வந்து ஒரு பவர் பிளே, ஒரு 4-5 ஓவர்ஸ் ஓப்பனர்ஸ் வந்து ஒரு 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் அடித்து விக்கெட் விடாமல் இருந்தால் மட்டும்தான், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மேட்ச் பார்த்துருப்பீங்க, சாய் சுதர்ஷன் மேட்ச் குஜராத்தும் சென்னை மேட்சும் பார்த்துருப்பீங்க. இந்த சென்னை மேட்ச்சில் சாய் சுதர்ஷன் ஒரு 30 பால் 32 ரன் இருக்கும்போது ஒரு கேட்ச் ட்ராப் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஒரு கீர் ஆக்சிலேட் பண்ணி ஒரு செஞ்சுரி போடுவார். ஸோ ஆர்சிபி அண்ட் ராஜஸ்தான் ராயல் அந்த மாதிரி நின்று ஆடக்கூடிய பிளேயர் யார் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒருவேளை ராஜஸ்தான் ராயல் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா ஒரு மேட்ச் ஜெய்ஸ்வால் 100 ரன் அடிச்சிருப்பார். அந்த 100 ரன்ல சிக்ஸஸ்லாம் அவ்வளோ அடிக்க மாட்டாரு, டிரைவ் ஷாட் மட்டும்தான் ஆடுவார். அந்த மாதிரி டிரைவ் ஷாட் ஆடக்கூடிய பேர் ஒரு 4 ஓவர் 5 ஓவர் நின்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆக்சிலேட் பண்ணி பண்ணும் பொழுது இந்த 231 இந்த மாதிரியான ஸ்கோர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த 199 for 4 200 for 7 இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்க்கான ஸ்கோர் அதிகம், இல்லைனா ஒரு 89 140 150 ஆல் அவுட் ஆகிற மாதிரியான ஸ்கோர்ஸ் தான் அமையும். ஸோ பிளே ஆஃப் 2 பிளே ஆஃப் 1 நல்லா பாருங்கள், ஹைலைட்ஸ் பாருங்கள், அந்த பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாருங்கள். இதே கிரவுண்டில் தான் பிளே ஆஃப் 2 நடக்குது, ராஜஸ்தான் ராயல் ஆர்சிபி மேட்ச். ஸோ கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் டீப்பாக வாட்ச் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபேண்டசி டீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இது வந்து 2023 ஸ்கோர்ஸ். இந்த 2023 ஸ்கோர்ஸில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸில் எடுப்பாங்க, ராஜஸ்தான் ராயல் பாருங்கள் 179 for 7 எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கோர் கார்டு 179 for 7 எடுத்து வின் பண்ணியிருப்பாங்க. சேசிங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் ரெயின் ப்ரொடிக்ஷன் வந்தாலும் போலிங்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் பிச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த இன்னைக்கு பிளே ஆஃப் மேட்ச் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் ரெட் சாயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்க்கும் சாதகமாகவும் இருக்கும், போலர் ஸ்விங் பண்ணுறதுக்கும் சாதகமாக இருக்கும். போலருக்கும் 50% ஒர்க் அவுட் ஆகும், பேட்ஸ்மேனுக்கும் ஒரு 50% ஒர்க் ஆகும். டிராவிஸ் ஹெட் டக் அவுட், அபிஷேக் சர்மா 3 ரன்ல அவுட், அதுக்கப்புறம் அந்த பிளேயரும் அவுட். இப்போ கிளாசனும்
திருப்பாத்தியும் ஆடிட்டு இருக்காங்க. திருப்பாத்தி தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நீங்க இந்த லே ஆஃப் ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மிக்சட் பிளாக் சாயில் அண்ட் ரெட் சாயில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பிச்சில் போட்டு தான் நாளைக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் எல்லாமே வந்து பிலோ 150, 150 to 169, 172, 189, 180 to 190 எல்லாமே வந்து 8 தடவை நடந்திருக்கு. நரேந்திர மோடி ஸ்டேடியம் அவங்க டோட்டல் மேட்ச் 32, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 13 தான் வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் தான் 18 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் தான் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். கல்கட்டா மேட்ச்ல கூட ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பேட் கம்மி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருப்பாரு. பட் ஸ்ரேயஸ் ஐயர் சொன்னது என்னன்னா, நாங்கள் போல் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னார். டாஸ் வின் பண்ணாலும் நாங்கள் போல் தான் பண்ண போறோம்னு சொன்னார். ஸோ பேட்டிங் செகண்டுக்கு ஒரு ஃபேவரபுளான பிச்சா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் இதனுடைய ஆவரேஜ் அட் நரேந்திர மோடி ஸ்டேடியம் ஐபிஎல் முதல் இன்னிங்ஸ்ல 191, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 169 ரன்கள் ஆவரேஜான ரன்கள். 12 ஃபோர் முதல் இன்னிங்ஸ்ல, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 11 ஃபோர், ரெண்டு இன்னிங்ஸுமே 6-6. முதல் இன்னிங்ஸ்ல 5 ஃபோர், 5 விக்கெட் விழுது. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் விழுது. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ்ல 191 ரன்கள், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 174 ரன்கள். போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 143 அண்ட் பேட் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 92. ஃபாஸ்ட் வந்து 109, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 73. ஸ்பின் முதல் இன்னிங்ஸ்ல 33, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 19. ராஜஸ்தான் ராயலோட பாசிபிள் பிளேயிங் 11, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், பட்லருக்கு பதில் டாம் கோலர், கேட் மோர், மூணாவது சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ரவிச்சந்திரன் அஸ்வின், டேவிட் ஜூரல், ரோமன் பவல், டி ஃபெராரியா, ட்ரென் போல்ட், ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா அண்ட் விஷேந்திர சகால். இதில் நம்ம யார் யாரெல்லாம் பிக் பண்ணலாம், எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத ரெண்டு டெமோ டீம் கொடுத்துருப்போம். இந்த வீடியோ எண்டில் டெமோ டீம்ஸ் இருக்குது, அந்த டெமோ டீம் வழியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், இன்னும் நல்லா இருக்கும். நாளைக்கு ஒரு த்ரெட்டனிங்கான போலர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, டென் போல்டு வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகம். பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது ரியான் பராகும் சஞ்சய் சாம்சனும் இருக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த நாலு பேர் தான் வந்து நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய போலர்ஸும் பேட்ஸ்மென்ஸும் இருப்பாங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோ எண்டில் நம்ம கொடுத்துருப்போம், அதில் பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயலோட பிளேயர் ஸ்டேட்ஸ் அண்ட் லீடிங் பெர்ஃபார்மர் இன் டாடா ஐபிஎல் 2024, ரியான் பராக் 531 ரன்கள் அண்ட் சஞ்சு சாம்சன் 504 ரன்கள். ஜாஸ் பட்லர் அவர் வந்து ஊருக்கு போயிட்டாரு, ஸோ பொங்கல் கழிச்சு தான் வருவார். ஸோ பொங்கல் கழிச்சு வரும்போது அப்போ மெகா ஆக்ஷன் நடக்கும். ஸோ மெகா ஆக்ஷன் முடிஞ்சவொடனே மார்ச்சில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஓம் பேன் போயிட்டாரு, ஆனால் அவரும் 359 ரன், அந்த ரன்னுக்கு மேலே யாரும் போகல. இந்த ரெண்டு பிளேயர் தான் இப்போ டாப்பில் இருக்காங்க, ரியான் பராக்கும் சஞ்சய் சாம்சன் தான் டாப்பில் இருக்காங்க. மூணாவது இடத்துல இவர் இருக்காரு. இந்த மூணாவது இடத்துல இருக்கிற இவரை யாரும் ஓவர்டேக் பண்ணவில்லை, இது வரைக்கும் ஓவர்டேக் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் வந்து 10 ரன் 20 ரன் அடிச்சு ஒரு 200 அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க, அந்த 200 வந்திருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் போலிங் வைஸ்ல சகால் 13-17 விக்கெட் 13 மேட்ச்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் 14 மேட்ச் 13 விக்கெட். ஸோ ஓவரால் இதுதான் ராஜஸ்தான் ராயலோட லீடிங் பெர்ஃபார்மரின் டாடா ஐபிஎல் 2024. ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்ப்போங்க, இதுதான் வந்து மெயின் திங். ஸோ நாளைக்கு பிளேயர் மாறலாம் இல்லை சேம் டீமோட போகலாம், எது இருந்தாலும் இந்த ஸ்கோர் கார்டு இந்த டீட்டெயில் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ டாம் கோலர் மோர் 107 ரன்கள் மொத்தமாக ஓவரால் T20ல, 2803 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜாக ஒரு மேட்சுக்கு 26 ரன் அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 25 ரன், ரெண்டாவது இன்னிங்ஸில் 27 ரன். ஸோ ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னுக்கும் எவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காருன்றதை பார்க்க வேண்டும். ரோமன் பவல் 120 மேட்ச், 2686 ஆவரேஜ், யாரு 22 ரன். ஸோ ஆவரேஜ் அதிகம் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 33 ரன், ரியான் பராக் 32 ரன்கள். ஸோ இந்த ரெண்டு பிளேயர் தான் மெயினாக ஆவரேஜ் வச்சிருக்காங்க. சஞ்சு சாம்சன் 24 ரன் வச்சிருக்காரு. ஓகே, இந்த ராமன் பவல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 25, செகண்ட் இன்னிங்ஸில் 19. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ராமன் பவலை பிக் பண்ணலாம். சிம்ரன் எட்மயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 22, செகண்ட் இன்னிங்ஸில் 19. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 34, ரெண்டாவது இன்னிங்ஸ் 32, ரெண்டுமே ஓகே. ரியான் பராக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 37, ரெண்டாவது இன்னிங்ஸில் 27. சஞ்சய் சாம்சன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 25, ரெண்டாவது இன்னிங்ஸ் 23. இப்போ நமக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, எங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டணும் அப்படின்னா, இந்த ஃபெராரியோ, ஜூரல், சிவம் தூபே,
அந்த மாதிரி பிளேயர் இருக்காங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி பிளேயருக்கு தான் நம்ம வந்து மெயினா பார்க்க வேண்டியது இருக்கும். இப்ப ஃபெராரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளையாடுறாரு, அப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஜூரல் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளையாடுறாரு, அப்பதான் வேற கான்ட்ரிபியூட் பண்ணணும். அஸ்வினும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு, சுபம் துபேவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ மீதி எல்லாமே போலர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் திங். இந்த ராஜஸ்தான் ராயலுடைய போலிங் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கணும், யார் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆவரேஜ் ஓவரால் டேட்டா வந்து இதில் இருக்கு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் எல்லாமே பார்ப்போம். இந்த அஞ்சு போலரோட தான் லாஸ்ட் மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் போயிருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான், இந்த ரெண்டு பிளேயர் மிடில் ரொட்டேட் பண்ணுவாங்க. அப்போ பவர் பிளேல போடக்கூடிய ட்ரெண்ட் போல்டும் ஆவேஷ் கானும் பவர் பிளேல போலிங் போடுறாங்க. சந்தீப் சர்மா டெத் ஓவர்ல போல் பண்றாரு. ஸோ இதுதான் மெயின் திங். ஸோ ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா தான் ஃபாஸ்ட், இந்த ரெண்டு பிளேயர் ஸ்பின்னு. ஸோ மீதி ஆல்ரவுண்டர் இருந்தால் ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பிளேயர் பேட்டில் பார்ப்போம். ரவிச்சந்திரன் அஸ்வின் சிராஜ் கிட்டையும் ஃபெர்குசன் கிட்டையும் ஒரு தடவை அவுட் இருக்காரு. சஞ்சீவ் சாம்சன் சிராஜ் கிட்ட ரெண்டு தடவை அவுட் இருக்காரு. ஃபெர்குசன் கரண் சர்மா கிட்ட ஒரு தடவை அவுட் இருக்காரு. டாம் போலர் ஃபெர்குசன் கிட்ட ஒரு தடவை அவுட் இருக்காரு. எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் எஸ்ஐஎல் கிட்ட ரெண்டு தடவையும், சிராஜ் கிட்ட ஒரு தடவையும், ரியான் பராக் எஸ்ஐஎல் கிட்ட அவுட் இருக்காரு. அப்போ இதுல முக்கியமான போலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு போலர் இருக்காங்க. எஸ்ஐஎல் ஒரு விக்கெட், எஸ்ஐஎல் ரெண்டு விக்கெட், அண்ட் சிராஜ் ரெண்டு விக்கெட், இந்த சிராஜ் ஒரு விக்கெட். ஸோ சிராஜ் வந்து நிறைய இடத்துல வராரு, மூணு இடத்துல வராரு. எஸ்டேயால் வந்து ஒரு மூணு பிளேயர். ஸோ இந்த பிளேயர் பேட்டில் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், அப்போ சிராஜே விக்கெட் எடுக்கிறார், எஸ்டேயால் விக்கெட் எடுக்கிறார். ஸோ இவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான இந்த ரெண்டு பிளேயர்லேருந்து ஒரு பிளேயருக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்னால சிராஜ் கிட்ட ரெண்டு விக்கெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். அதுக்கப்புறம் டாம் போலர், இவர் வந்து ஃபெர்குசன் கிட்ட தான் அவுட் ஆயிருக்காரு. இதையும் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணணும். அப்போ ஃபெர்குசன், எஸ்டேயால், சிராஜ், கரண் சர்மா, இது இந்த இதில் ரிப்பீட்டடாக மூணு ஃபாஸ்ட் போலர் வராங்க. இந்த மூணு ஃபாஸ்ட் போலர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேக்டாக இருப்பாங்க. நம்ம எப்படி டீம் கிரியேட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் ராயல் சேலஞ்சர் பெங்களூருடைய பாசிபிள் பிளேயிங் லெவன், விராட் கோலி, ஃபேப் டூ ப்ளசிஸ், படிதர், கிரீன், தினேஷ் கார்த்திக், மேக்ஸ்வெல், மணிபால் லோம்ரர், கரண் சர்மா. கரண் சர்மா இருக்கிற எல்லா டீமுமே வந்து கப்பு அடிச்சிருக்காங்க. இந்த கரண் சர்மா நீங்கள் ஒரு 4-5 வருஷம் எடுத்து பாருங்க, அவர் எந்தெந்த ஃப்ரான்சைஸில விளையாடி இருக்காரோ அந்தந்த ஃப்ரான்சைஸி, அந்தந்த டீம், அந்தந்த வருஷம் கப்பு வாங்கியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ராயல் சேலஞ்சர் பெங்களூர் கப்பு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். எஸ்டேயால், ஃபெர்குசன், சிராஜ் அண்ட் ஸ்வப்னில். ஸோ யார் யாரை நம்ம எந்தெந்த மாதிரி பிக் பண்ணலாங்கிறது நம்ம டெமோ டீம் வச்சிருக்கோம், அதை வச்சு நம்ம பார்த்து கொள்ளலாம். விராட் கோலி எட்ட முடியாத உயரத்தில் இருக்காரு, 708 ரன்கள். ஃபேப் டூ ப்ளசிஸ் 421 ரன்கள். ரஜித் படிதர் 361 ரன்கள். எஸ்டேயால் 13-15. முகமது சிராஜ் 13 மேட்ச் 15 விக்கெட். இதுதான் ஆர்சிபியுடைய லீடிங் டாட் பெர்ஃபார்மர் டாடா ஐபிஎல் 2024. இதுதாங்க மெயின் ஆர்சிபியுடைய போலிங் பேட்டிங் டிபார்ட்மெண்ட், யார் யார் எந்தெந்த மாதிரியான பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபேப் டூ ப்ளசிஸ் 31 ரன்கள் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதிகம். பில் ஜாக்ஸ் ஊருக்கு போயிட்டாரு, பொங்கல் கழிச்சு தான் வருவார். விராட் கோலி 34, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 37. கிங் கோலி சேஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. கிளென் மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 24, ரெண்டாவது இன்னிங்ஸ் 22. தினேஷ் கார்த்திக் 16-15. ஏன்னா அவர் லவயர் மிடில் ஆர்டர், அவர் 30-40 ரன் அடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதனால அவருடைய பாயிண்ட்ஸ் வந்து ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். தினேஷ் கார்த்திக் இதெல்லாம் யாருக்கு தேவைப்படும்ன்றதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி கேமரோன் கிரீன் செகண்ட் இன்னிங்ஸ்ல 25 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரஜித் படிதர் 37 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆவரேஜ் அதிகமாக வச்சிருக்காரு. இங்கே தான் நமக்கு தேவைப்படும். மணிபால் அம்ரார், ஒருவேளை அனுஜ் ரவாத், பிரபு தேசாய், சொப்னல் சிங், இந்த சௌரவ் சௌஹான், இந்த மாதிரி பிளேயர் உள்ளே வராங்க. இப்போ மணிபால் அம்ரார் தான் இருக்காரு. சப்போஸ் இந்த மாதிரி பிளேயர் யாராவது உள்ளே வராங்கன்னா அப்போ இதை நம்ம ரெஃபர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக மணிபால் அம்ரார், செகண்ட் பேட்டிங்காக நல்லா விளையாடிருக்காரு. அனுஜ் ரவாத் செகண்ட் பேட்டிங்ல நல்லா விளையாடிருக்காரு. பிரபு தேசாய் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான் ஆவரேஜ் நல்லா வச்சிருக்காரு. சொப்னல் சிங் செகண்ட் பேட்டிங்ல நல்லா ஆவரேஜ் வச்சிருக்காரு. இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம வந்து டீம் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த டேட்டாஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்ம வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் இயர் ஐபிஎலுக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி ஃபாஸ்ட் ஸ்பின் யார் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ அனுஜ் ராவத் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு மொக்கை ஆடுறாரு. அவர் உள்ள வரும்போது ஸ்பின் அட்டாக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கும் போது நம்ம ஓரளவுக்கு நல்ல டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போலிங் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஆர்சிபி. கேமரோன் கிரீன்,
லாக்கி ஃபர்கூசன், கரண் சர்மா, சொப்னில் சிங், எஸ் தயால், முகமது சிராஜ், கிளென் மேக்ஸ்வெல், ராஜஸ்தான் ராயல் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரோட போகிறாங்க, இவங்க வந்து ஒரு ஏழு பேரோட போகிறாங்க. கிளென் மேக்ஸ்வெல் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே விக்கெட் எடுத்திருப்பாரு, அது ஒரு மெயின் திங். சொப்னல் சிங் பவர் பிளேயில் சம்டைம்ஸ் ஓவர் போகிறாரு, மேக்ஸ்வெல் ஆர் சொப்னல் சிங் ஓவர் போட்டு ஒரு விக்கெட்டை எடுத்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் யார் ஃபஸ்ட் ஓவர் போடுறாங்களோ அவங்களுக்கு விக்கெட் விழுது, அது ஒரு மைண்ட் செட். முகமது சிராஜுக்கு நாளைக்கு பால் நல்லா ஸ்விங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவர் ஒரு 4 to 5 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் டுமாரோ மேட்ச்சில் இருக்கிறதா நான் பர்சனலாக இவரை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இவர்கிட்டருந்து விக்கெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சப்போஸ் இவர் எடுக்கலன்னா ட்ரெண்ட் போல் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இந்த ரெண்டு பிளேயர் வந்து ரெண்டு டீமில் நான் கேப்டனாக ட்ரை பண்ண போகிறேன். முகமது சிராஜா கேப்டனாக ட்ரை பண்ணும்போது ராஜஸ்தான் ராயலுடைய டாப் ஆர்டரை ரிமூவ் பண்ண போகிறேன். ட்ரெண்ட் போலில் ட்ரை பண்ணும்போது கோலி டூப்ளேசிஸை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சு நம்ம வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். பவர் பிளேயில் போடக்கூடிய ஓவர் முகமது சிராஜ், எஸ் டயால் அண்ட் நடுவில் போடக்கூடியது லாக்கி ஃபர்குசன், கேம்பரன் கிரீன் அண்ட் மிடில் ஓவரில் கரண் சர்மா, சொப்னல் சிங் இவங்கெல்லாம் போடுவாங்க. அண்ட் டெத் ஓவர் முகமது சிராஜ் அண்ட் லாக்கி ஃபர்குசன். எஸ் டயாலும் டெத் ஓவரில் போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல கூட எஸ் டயால் வந்து 20th ஓவர் போட்டிருப்பாரு. ஸோ டெத் ஓவரில் இவர் போடுவார், லாக்கி ஃபர்குசன் ஒரு 16-17 போடுவார், இவர் 18-20 போடுவார், முகமது சிராஜ் கம்பெனி கொடுப்பார். ஆர்சிபியோட பிளேயர் பேட்டில் தினேஷ் கார்த்திக், அஸ்வின், சந்தீப் சர்மா, சகால் கிட்ட மூணு தடவை அவுட் ஆயிருக்கார். இந்த மூணு பிளேயர் கிட்ட, அஸ்வின் கிட்டயும், சந்தீப் சர்மா கிட்டயும், சகால் கிட்டயும், ட்ரென் போல் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்கார். விராட் கோஹ்லி, சந்தீப் சர்மா கிட்ட 7 தடவை அவுட் ஆயிருக்காரு, இதை நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஆவேஷ் கான் கிட்ட 2 தடவையும், அஸ்வின் அண்ட் போல்டு கிட்ட 1 தடவையும், மேக்ஸ்வெல் சகால் கிட்ட 6 தடவை அவுட் ஆயிருக்காரு, கோல்டன் அஸ்வினி கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு, சந்தீப் சர்மா கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. பேட்டில் ஃபேஃப் டூப்ளசிஸ், டென் போல், அஸ்வின் அண்ட் சந்தீப் சர்மா கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ரஜித் படிதர், அஸ்வின் கிட்ட 2 தடவையும், டென் போல் கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து டீமுக்குள்ளே போகிறோம். இந்த டீம் எப்படின்னா, இப்போ ஆர்சிபி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் அந்த மூணு போலர் ஃபாஸ்ட் போலரும் எடுத்தாச்சு. ஸோ விக்கெட்டுகள் வந்து கடை கடை கடன் பண்ணுவோம். இப்போ பிளே ஆஃப்லாம் 5 விக்கெட் இப்போ இது வரைக்கும் விழுந்திருக்கு. இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ண டைம்ல 5 விக்கெட், 100 ரனுக்கு 5 விக்கெட் விழுந்திருக்கு. சன்ரைசர் ஹைதராபாத் வந்து கடபார பேட்டிங், பட் அந்த கடபார பேட்டிங்கே வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். அந்த மாதிரி சேம் முகமது ஃபஸ்ட்டு போலிங் போடுறாங்க ஆர்சிபினா, முகமது சிராஜ் கேப்டனாகவும் விராட் கோலி வைஸ் கேப்டன். ஸோ இந்த ரெண்டு பிளேயரே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாப் ஆர்டர்லேயே மேட்சை முடிச்சுட்டு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மொத்தமாக ஓவரால் ஒரு 5 போலர்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இங்க வந்து ஓப்பனிங் ரெண்டு பேருமே தூக்கிட்டு சஞ்சீவ் சாம்சன், ஜூரல், ரியான் பரா கூட போறோம். ஒரே ஒரு போலர் சந்தீப் சர்மா கூட போறோம். இந்த சந்தீப் சர்மா இல்லைன்னா ஒரு ஆல்ரவுண்டர் அஸ்வினா கூட நம்ம பிக் பண்ணிட்டு கொண்டு போகலாம். இதை வந்து ஆர்சிபி வின் பண்ற மாதிரி ஒன் சைட் டீம். ரெண்டாவது டீம் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு கேப்டன் ஆகும், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கேன். இந்த டாப் ஆர்டர் மூணு பேர் எடுத்திருக்கேன், நாலு பேர் எல்லாருமே எடுத்திருக்கேன். இங்க வந்து படிதர், கேமரான் கிரீன், மேக்ஸ்வெல் விளையாடுற மாதிரி ஒரு டீம். இதுக்கு எஸ்டேயால் மட்டும் ஒரு விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு டீம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே இந்த காம்பினேஷன்ஸ் ரெண்டு இதுலேருந்து ஏதாவது ஒரு காம்பினேஷன்ஸ் நாளைக்கு மேட்ச்சில் ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் ஒரு 70% வந்து ஆர்சிபி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணி இது ஃபர்ஸ்ட் டீம், இது ரெண்டாவது டீமாக கிரியேட் பண்ணி நான் வந்து டீம் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் இன்னும் மிக்சர் டீம்ஸ் வந்து நான் டெலகிராமில் நாளைக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிராஜ், ட்ரெண்ட் போல், ட்ரம்ப் கார்ட் பிளேயர்ஸ், ஆனால் ரிஸ்கி கேப்டனாக இந்த ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுறேன். எஸ்எல் சகால், மேக்ஸ்வெல், ஸோ மேக்ஸ்வெல் வந்து ஓப்பனிங்கில் விக்கெட் எடுப்பார், சகால் வந்து 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் இந்த ரெண்டு பேரை நான் கொண்டு போகிறேன். அதேமாதிரி டாப் பிக்ஸ் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா விராட் கோஹ்லி ஓப்பனிங் அண்ட் காலர் கேட்மோர் ஓப்பனிங், சஞ்சீவ் சாம்சன் அண்ட் ரஜத் படிதர், இந்த நாலு பேரை வந்து நான் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொண்டு போகிறேன். இதுதான் டீம் அனாலிசிஸ். ஸோ இந்த மேட்ச் கிரிக்கெட் அண்ட் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள், கிரியேட் பண்ண ரிவ்யூ பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் நல்லா டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வெல்கம் டு ரொட்டி பிரபா சேனல். தேங்க்யூ.